ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஆர்ஜி. இன்றைக்கி நம்ம செரிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட பார்க்கலாம் கைஸ். இங்கே வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து யாரை கேட்டு நீங்கள் தேவையில்லாமல் காரை விற்றீங்க, சொல்லப்போனால் அந்த காரை வைத்த பணத்தை என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து கேள்வி கேட்டு முத்து அவமானப்படுத்துகிறாங்க. இதை பார்க்குற மீனாவுமே எதுக்காக இந்த உண்மையை என்கிட்ட மறைச்சிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ முத்துவுமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பார்த்து ரொம்ப சத்தம் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் மீனாக்கோ பயங்கரமாக டவுட் ஆகுது, எதுக்காக இவங்க காரை வைத்தாங்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு முத்து அவங்களோட செட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி மீனாவே செட்டுக்கு போயிட்டு செல்வத்தை பார்த்து, எதுக்காக நான் இந்த மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அவர் கூட சேர்ந்துட்டு எல்லாருமே, அவர் எதுக்காக நான் காரை வித்தாங்க, வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு தெரியுமானா, ஆனால் அவர் எதுவுமே வாய் திறக்க மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்லி இந்த மாதிரி வந்து செல்வத்திட்ட கேட்குறாங்க. செல்வமே ஒன்றும் இல்லைம்மா, இந்த மாதிரி வந்து சிட்டி வந்து ஒரே நாளில் எங்களுக்கு தேவையான வட்டி பணத்தெல்லாம் நீங்கள் கொடுத்தே ஆகணும், அப்படி இல்லை அப்படின்னா முத்து வந்து என்கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்களெல்லாம் ரொம்ப அவமானப்படுத்திட்டாம்மா, அதனால தான் எங்களுக்காக தான் முத்து வந்து தன்னோட காரையே விற்று எங்களோட வட்டியெல்லாம் கட்டினாம்மா, அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கு, இதுக்கெல்லாம் காரணம் சொல்லப்போனால் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாரி செல்வமும் ஒத்துக்கிறாரு. இதை கேட்ட உடனே மீனாவுமே இதுக்கெல்லாம் காரணம் அந்த சிட்டி தானே, அவனை நான் விடமாட்டேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக சிட்டியோட ஆஃபீஸ் போயிட்டு, ஏன்டா சிட்டி உனக்கு அறிவே கிடையாதாடா, என்னோட ஹஸ்பண்டை உன் காலில் வெல்லணும் அப்படின்னு சொல்கிறியா, நீ இதேமாரி இன்னொரு டைம் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா கண்டிப்பாக வந்து உன்னை வந்து ரோட்டில் வச்சு நான் அடிக்க போகிறேன், இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உன்னை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து அவமானப்படுத்தி அவங்கள மிரட்டிட்டு போகிறாங்க. உடனே இதை பார்த்து சிட்டியோட ஆளுங்களும், என்னன்னா இது சத்யாவோட அக்கா வந்து இப்படி பேசிட்டு போகிறாங்க உன்னை, நீ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து இவங்கள சிட்டி ஏற்றி விட்றாங்க. சிட்டியுமே எதுவுமே பேசாமல் கொஞ்சம் நேரம் அமைதியாகவே இருக்கிறாரு. இந்த பக்கம் மீனா வந்து வீட்டுக்கு போயிட்டு இந்தமாதிரி முத்துக்கிட்ட, ஏங்க இதை நீங்கள் எங்கிட்ட முதல்ல சொல்லணும்ல, இந்தமாதிரி வந்து சிட்டி பண்ண பிரச்சனையினால தான் நான் அந்த மாதிரி காரை விற்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா வீட்டில் யாருமே உங்களை பேசியிருக்கவே மாட்டாங்க, சொல்லப்போனால் உங்களை வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க, நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாதிரி கேட்குறாங்க. உடனே வந்து இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்கிறப்போ, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்களே இப்படி என்கிட்ட எல்லா விஷயத்தையும் மறப்பீங்கன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன விஷயம் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. எனக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து சிட்டி வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவமானப்படுத்தி வட்டியை கட்ட சொன்னாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு பதிலாக தான் உங்களோட காரை வச்சு இந்த வட்டியெல்லாம் கட்டினீங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நான் வந்து செல்வம் அண்ணன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி மீனாவும் சொல்கிறாங்க. இது கேட்டவொன்னே பரவாயில்ல அப்பா, சத்யாவோட விஷயம் தெரியாமல் இருக்குது அது வரைக்கும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கொஞ்சம் நிம்மதியாகிட்டு அவரோட வேலையை பார்க்குறதுக்காக வெளியில் கிளம்புறாரு. இந்த பக்கம் சிட்டியுமே பயங்கர கோபத்தோடு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து சத்யாவுமே வந்து சிட்டியோட ஆஃபீஸ் போயிட்டு இந்தமாதிரி கலெக்ட் பண்ண காசு எல்லாமே கொடுக்கலான்னு போகிறாரு. அப்போ என்னாச்சுன்னா எதுக்கு நான் இப்படி ரொம்ப டென்ஷனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ உடனே வந்து சிட்டியோட பக்கத்தில் இருந்து அவரோட ஆள் சொல்கிறாரு, அதுக்கெல்லாம் காரணம் உங்கள் அக்கா தான்டா, இங்கே வந்து சம்மந்தமே இல்லாமல் அண்ணனை போட்டு பயங்கரமாக வாங்குன்னு வாங்கிருச்சு, திட்டுன்னு இதுக்கு மேலே நீ இப்படி பண்ணனா உன்னை அடிச்சே விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை ரொம்ப அவமானப்படுத்திட்டு போயிடுச்சுரு அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாதிரி வந்து சிட்டியோட அடியால் சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே சத்யாவுக்குமே கோவம் வந்துட்டு, எதுக்கு தேவையில்லாமல் எங்கள் அக்கா இங்கெல்லாம் வந்து கத்திட்டு போகிறான், அவன் எதுக்காக முதல்ல இங்கே வந்தா சொல்லுனா நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டியை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாரு. அது ஒன்றடா அவங்க மாமா சொல்லி தானே இந்தமாதிரி வந்து மீனாவை இங்கே வர வச்சு என்னை அவமானப்படுத்த வச்சிருக்காரு, என்ன சொல்லி அவமானப்படுத்த வச்சாரோ தெரில, உங்கள் அக்காவும் பயங்கர டென்ஷனில் வந்து என்கிட்ட போட்டு கற்றுக்கிட்டே இருந்தாங்க, நான் சரி நம்ம அக்கா தானே, நான் ஏன் நம்ம அக்காவை பதிசனும் அப்படிங்கிறதுக்காக நானும் அமைதியாக அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக விட்டுட்டுண்டா, ஆனால் என்னென்னா எனக்கும் வெளியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தெரிய வந்துச்சு, இந்த முத்து நம்மக்கிட்ட மட்டும் இல்லைடா வெளியில் இருக்க நிறைய ரவுடிங்கிட்டையும் நிறைய பிரச்சனை பண்ணியிருப்பான் போல இருக்கு, அதனால் இந்த வீட்டில் முத்துவோட குடும்பத்தில் இருக்க எல்லாரையுமே வந்து ஒவ்வொருத்தராக போடுறதா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க, இதனால தான் நினச்சி அக்காவை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டு உட்காந்துருந்தேன்டா, அக்கா பேசுனதுக்காக நான் கவலைப்படலை அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி வந்து ஒரு பயங்கரமான ஒரு பொய்யான குண்டை போடுறாரு. இதை கேட்டவுடனே சத்யாவுமே என்னாச்சுண்ணா, அப்போனா எங்கள் அக்காவுக்கும் ஆபத்தானா அப்படின்றப்போ, ஆமாண்டா அந்தமாரி முத்து நேசிக்கிற ஆளுங்களை தான்டா முதல்ல தூக்குவாங்க, அதுக்கு தான் அக்காவை எப்படியாவது முத்து விட்டு பிரிக்கணும்னு பார்க்குறேன், ஆனால் அக்கா முத்து மேலே இவ்வளோ அன்போடு இருக்குது, நம்ம என்ன பண்ணுறது சொல்லு, ஆனால் இந்த முத்து என்னன்னா தெருத்தருவா ரவுடிசம் பண்ணிட்டு இந்தமாரி ஒவ்வொருத்தரையும் பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கான், இதனால் என்ன பாதி போகிறப்போகுதுன்னு நமக்கு தான் தெரியும், அவனுக்கு எப்படி தெரியும், நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கனால நம்ம சொன்னால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து நல்லவராக காட்டிக்கிட்டு இந்தமாதிரி வந்து முத்துவை பயங்கர கெட்டவனாக காட்டி எப்படியாவது மீனாவையும் முத்துவையும் நீ தான் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா கிட்ட சொல்கிறாரு. உடனே சத்யாவும் கண்டிப்பாக நான் அதுக்கிட்ட வேலையெல்லாம் பார்க்குறேன்னா நீ கவலைப்படாதனா அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவும் கலெக்ஷன் பண்ண காசெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டு அவரோட தன்னோட வீட்டுக்கு போகிறாரு. இந்த பக்கம் சிட்டியை பார்த்தோன்னா, அண்ணா என்னன்னா நீ பயங்கரமான பிளானை போட்ட போல இருக்கு அப்படின்றப்போ, ஆமாண்டா இதுதான் என் பிளானோட ஸ்டார்டிங்கு, இதுக்கு மேலே பாரு இனிமேல் சத்யாவோட குடும்பம் என்ன ஆக போகுதுன்ட்டு, சத்யா மட்டும் கவலைப்பட மாட்டான், ஏன்னா அவன் கண்டிப்பாக நம்ம கூட வந்துடுவான், பாரு இந்த முத்துவை வந்து மீனாவையும் பிரித்து கண்டிப்பாக அவங்கள ஒரு வழியாக அக்கா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட சிட்டியுமே சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து இந்தமாரி முத்துவோட வீட்டில் பூக்கடைக்கு போகிறதுக்காக மீனாவும் பயங்கர ஸ்பீடாக வேலை செஞ்சு சமையல் கட்டில் வந்து பயங்கரமாக சமையல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதே நேரம் திடீர்னு அவங்களுக்கு தலை சுற்றுது, தலை சுற்றி திடீர்னு கீழே விழுந்துறாங்க. அதே நேரம் அந்த பக்கமாக போயிட்டு இருந்த ஸ்ருதியுமே எதுக்காக மீனா திடீர்னு கீழே விழுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டப்பட்டு போய் பார்க்குறாங்க. பார்த்தா வந்து சமையல் கட்டில் மீனா வந்து மயங்கி கீழே விழுந்திருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு ரொம்ப பதறி போயிட்டு அண்ணாமலைகிட்டையும் விஜயாட்டையும் சொல்லிட்டு இந்தமாதிரி வந்து அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஆட்டோவில் வச்சு. அதே நேரம் வந்து இந்தமாதிரி வந்து அண்ணாமலை எப்படியாவது இந்த விஷயத்தை நம்ம முத்துக்கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக முத்துக்கு கால் பண்ணி, முத்து இந்தமாதிரி வந்து மீனாக்கு என்னாச்சுன்னு தெரிலடா, சமையல் கட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தால் திடீர்னு மயங்கி கீழே விழுந்துட்டா,
அவளை வந்து ஸ்ருதி தான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு இருக்கா, நீ போய் கொஞ்சம் அவளுக்கு என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து முத்துக்கிட்ட சொல்றாரு. உடனே முத்துமே சரிப்பா நான் போய் பாக்குறேன், நீ கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் நீ எனக்கு வந்து உன்னோட காரை கூட நான் வந்து ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போனோம், இந்த மாதிரி வந்து மீனாக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், நான் போயிட்டு வந்து உனக்கு ரிட்டர்ன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காரை வாங்கிட்டு இந்த மாதிரி வந்து முத்து வாங்கிறது கிளம்புறாரு. நேரம் ஹாஸ்பிட்டல் போறாரு. அதே நேரம் அங்கே வந்து ஸ்ருதி வந்து இந்த மாதிரி டாக்டர் வந்து எதுக்காக இந்த மாதிரி விழுந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கேட்குறப்போ, அது ஒன்றும் இல்லைம்மா இந்த அம்மா வந்து கர்ப்பமாக இருக்காங்க அதனால தான் வந்து மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த சந்தோஷமான விஷயத்தை கேட்டோன்னா ஸ்ருதிக்கோ பயங்கரமான சந்தோஷம், பரவாயில்ல இந்த மாதிரி மீனாக கர்ப்பமாயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியோட ரொம்ப துள்ளி குதிச்சுக்கிட்டு அவங்களுமே வெளியில் வராங்க. இந்த விஷயத்தை எப்படியாவது யார்ட்டே சொல்லணும் அப்படின்றப்போ டேரெக்டாக முத்து வந்து அவங்கள பார்க்குறதுக்காக வேகமாக ஓடி வராரு. அப்போ வந்து ஸ்ருதிக்கும் முத்துக்கும் அவங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனையே மறந்துட்டு ஸ்ருதி வந்து ரொம்ப சந்தோஷத்தோட முத்து உங்க பாருங்க இந்தமாரி வந்து உங்களோட மனைவி கர்ப்பமாக இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே முத்துவுமே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு பயங்கரமாக துள்ளி குதிக்கிறாரு, பரவாயில்ல என்னோட மனைவி கர்ப்பமாயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ரொம்ப ஹாப்பி ஆகிறாரு. உடனே ஸ்ருதியை பார்த்து தேங்க்யூ ஸ்ருதி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்தமாரி மீனாவை போய் உள்ளே போய் பார்க்க போகிறாரு. மீனாவுமே அந்த விஷயம் தெரிஞ்சு ரொம்ப அப்படியே அமைதியாக வைக்கப்பட்டு உட்காந்துருக்காங்க. சரி வா மீனா போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி மீனா அது மட்டும் இல்லாமல் முத்து எல்லாரும் சேர்ந்துட்டு காரில் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே இந்த அண்ணாமலை கேட்குறாரு, என்னாச்சுப்பா எதுக்காக வைக்க மட்டும் விழுந்தாலாம், ஏதாவது சாப்பிட்டது சரியில்லையா, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து முத்து வந்து அப்படியே தொல்லி குதிச்சுட்டு அண்ணாமலை தோளில் கை போட்டுக்கிட்டு பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. உடனே அதே நேரம் சொல்லு மீனா ஏதோ சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்னா அப்பா கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்களுமே வந்து வெக்கப்பட்டுட்டு நிற்கிறாங்க. அதே நேரம் விஜயா வந்து என்ன நடக்குது இங்கே, முதல்ல உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் போனீங்க, அதுக்குண்டான காரணத்தை சொல்லுங்கன்னா இங்கே ஆள் ஆளுக்கு வந்து விளாண்டுட்டுருக்கீங்க, என்ன காரணம் என்னாச்சு அவளுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இந்தமாரி முத்து சொல்கிறாங்க, இந்தமாரி வந்து மீனாக கர்ப்பமாக இருக்காங்க அதனால தான் அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைகிட்ட உண்மையை சொல்கிறாங்க. இதை கேட்டவொன்னே அண்ணாமலையுமே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு பரவாயில்ல என் கூட விளையாடுறதுக்கு ஒரு பேரப்பிள்ள வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் இதை கேட்ட விஜயாக்குமே பயங்கரமான டென்ஷனு, என்னடா இது என்னோடய பணக்கார மருமக ரெண்டு பேர் இருக்காளுங்க அவங்க யாருமே கர்ப்பமாகலை இவ கர்ப்பமாயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் முத்துவுமே வந்து மீனாக்கு சுற்றி போடணும் சீக்கிரம் எல்லாம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்குள்ளேயே ஸ்ருதியுமே போய் மீனாக்கு சுற்றி போடுறதுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு வந்து வாசல் நிற்க வச்சு சுற்றி போட்டு திருப்பி உள்ளே கூப்பிடுறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்க விஜயாவுமே அதே நேரம் பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. அப்போ வந்து இந்தமாதிரி மீனா வீட்டுக்குள்ளே வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மாவுமே வந்து சரி வாம நம்ம போய் இந்தமாதிரி மீனாவை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஃபேமிலியோடு கிளம்புறாங்க. அதே நேரம் வந்து இந்தமாதிரி வந்து சத்யா கேட்குறேன், எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இந்தமாதிரி மீனா வீட்டுக்கு தான்ப்பா போகிறேன், நம்ம மீனா வந்து மாசமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே சத்யாவுக்கு பயங்கரமான ஷாக்கு, என்னடா இது நம்ம இந்தமாதிரி முத்துவையும் அக்காவையும் பிரிச்சிடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே இந்தமாதிரி அக்கா மாசம் ஆகிட்டாங்களே என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்தோடு இருக்காங்க. இதுக்கு மேலே வர வழி இல்லை போல இருக்குது, இனிமேல் நம்ம மாமா கூட தான் அக்கா வாழ்ந்தவனு போல இருக்குது அப்படின்னு சொல்லி சிட்டி கூட சொல்லி இனிமேல் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் செக்யூரிட்டி நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனசில் தன்னோட மாமாவையும் அக்காவையும் வந்து காப்பாற்றுறதுக்காக யோசிக்கிறாரு. பட் இருந்தாலுமே இப்படி ஆனந்த நினச்சி கொஞ்சம் வருத்தப்பட்டாலுமே பரவாயில்ல எனக்கு ஒரு மாப்பிள்ள வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுறாரு. சரி நானும் வரம்மா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து ஃபேமிலியோடு கிளம்புறாங்க. இவங்க எல்லாருமே வந்து வீட்டுக்கு வராங்க, வீட்டுக்கு வந்து மீனாவை பார்க்குறாங்க. மீனாவுமே சந்தோஷத்தில் எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்காங்க. இந்த நேரத்தில் நீ கலகலாம் இருக்கணும், இந்த நேரம் நீ உம்மன்லாம் உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாதிரி வந்து மீனாவோட அம்மா சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான ஃப்ரூட்ஸு பழம் இதெல்லாம் கொண்டு கொடுத்துட்டு நீ நல்லா ரெஸ்ட் எடுமா பூ கடைக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் கழித்து பார்த்துக்கலாம், அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது வேலையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாமே சொல்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, அத்தை நான் அவளை வேலைக்கே அனுப்ப மாட்டேன், இதுக்கு மேலே பூக்கடையே கொஞ்ச நாள் லீவு தான் ஒரு 10 மாதத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே காமெடி பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வெளியில் கிளம்புறாரு. அதே நேரம் சத்யாவுமே வந்து இந்தமாதிரி வந்து சிட்டிக்கு கால் பண்ணி, சிட்டினா இந்தமாதிரி வந்து அக்கா வந்து மாசமாயிட்டாங்கண்ணா, இதுக்கு மேலே வந்து நம்ம தானே அக்கா குடும்பத்தை பார்த்துக்கணும், எப்படியாவது செக்யூரிட்டி கால் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட சிட்டியுமே வந்து சரி சத்யா நம்ம பார்த்துக்கலாம் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனசுக்குள்ளே பயங்கர கோபத்தோடு இருக்காரு. சே நான் என்னமோ நினச்சேன் இந்த சத்யா வச்சு இந்த இவங்க ரெண்டு பேரும் பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் கடைசியில் இந்த சத்யாவே இந்த வீட்டுக்கு வந்து செக்யூரிட்டி கார்டு ஆகிறான்னா இதுக்கு மேலே இவனை விடக்கூடாது, மீனாவை கொன்னாவது இந்த முத்துவை பழி வாங்கினா தான் நமக்கு வந்து முதல்ல திருப்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனசில் யோசிக்கிறாரு. இந்தமாதிரி கொடூரமாக யோசிக்கிற ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு இந்தமாதிரி வந்து அடுத்து சத்யா எப்படி தன்னோட குடும்பத்தை காப்பாற்ற போகிறார் அப்படிங்கிறத இனி வரப்போகிற எபிசோட நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னு நம்ம மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, இதேமாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சி யூ கைஸ் இன்னொரு வேற வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.